லாஸ்ட் வீடியோல பிபி ஐலாண்ட்ல இருக்கிற பல்வேறு இடங்களை போய் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாம பட்டாங்கோட நைட் லைஃப், அதுக்கப்புறம் இங்க ரெண்டு நைட் மார்க்கெட் இருக்கு, அங்க பிரைஸும் சீப்பா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால அங்க போய் சுத்தி பார்த்துட்டு சில பல பர்ச்சேஸ முடிச்சுட்டு வந்துடலாம். தாய்லாந்துல இருக்கிற ஊர்கள் பகல்ல விட நைட்ல தாங்க பரபரப்பாகவும் அழகாகவும் இருக்கு. பூக்கட்ல இருக்கிற சைட் சீயிங் பிளேசஸ் நம்ம பார்த்துட்டு ஈவினிங் வந்து ஹோட்டல் செக் இன் பண்ணதுக்கு அப்புறம் டுக் டுக்ல ஊர் சுத்தலான்னு அதை தேடி போறப்பதான் இங்க விஷயம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரிய வந்துச்சு. அது என்னன்னா, பட்டயா மாதிரி ஷேர் டுக் டுக் இங்க எதுவுமே கிடையாது. நாம எந்த பிளேஸ் போகணுமோ அதோட பேர் சொல்லி பிரைவேட்டா டுக் டுக் ரெண்ட் எடுத்து தான் நம்ம போகணும். மினிமம் 100 to 150 baht கேக்குறாங்க. பூக்கட்ல நம்ம 3 nights ஸ்டே பண்ண போறோம். நாம நினைச்ச பிளேசஸ்க்கு டுக் டுக்லயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தா பட்ஜெட் தாங்காது. அதனால 3 days பைக் ரெண்டல் எடுத்துட்டோம். நம்ம 6 friends மூணு பைக்கை ரெண்ட் எடுத்தோம். 3 days சேர்த்து ஒரு பைக்குக்கு 600 baht நம்ம பே பண்ணோம். நம்ம இந்தியன் ரூபியில கால்குலேட் பண்றப்ப 1400 rupees கிட்ட வந்துச்சுங்க. இப்போ நம்ம அந்த பைக்கில் தான் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நைட் மார்க்கெட் வந்தாச்சுங்க, அதனால் பைக்கை ஓரமாக நிறுத்தியாச்சு. இப்போ உள்ளே என்ன இருக்குன்றத போய் பார்க்கலாம். இந்த கடையில் ஃபுல்லாக தாயோட சாவ்னியர்ஸ் தான் வச்சுருக்காங்க. பாருங்களேன், எல்லாத்துலேயுமே யானை சிம்பிள் இருக்குது, தாயோட முக்கியமான அடையாளம் அது. கார்மெண்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், சாக்லேட்ஸ், ஹேண்ட்பேக், செப்பல் இதெல்லாம் தாங்க நம்ம பிரதானமாக கடைகளில் பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் பாலிலையும் நம்ம பார்த்தோம், பட் மற்ற கண்ட்ரீஸில் இது அவைலபிளாக இல்லைங்க. கிராக்ஸ் பார்த்தீங்களா, செகண்ட் குவாலிட்டி வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாலேயும் செகண்ட் குவாலிட்டி இருக்குது, பட் இதை விட ரொம்ப மட்டமாக இருக்கும். மேலே விட ஃபீமேலுக்கு தாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒன்றும் புதுசு இல்லையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருந்தாலும் என் ஆதங்கத்தை சொல்கிறேங்க. ஸ்லீவ்லெஸ் அண்ட் ஸ்லீவ் டீஷர்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இங்கே ரேட்டு மட்டும் 3 times சொல்லுவாங்க, அதை நீங்கள் பார்கெயின் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டீஷர்ட்டோட ஒர்த் 200 baht அவங்க 600 baht கிட்ட சொல்கிறாங்க. அடித்து பேசி 200 baht வாங்குறது உங்களோட திறமை. இந்த ஷாப் ஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த நைட் மார்க்கெட்டில் நம்ம ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மட்டும்தாங்க பண்ணோம். இதை விட பெரிய நைட் மார்க்கெட் இருக்காமா? அங்கே போய் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். பட்டாங் பீச் பூக்கட் தாய்லாண்ட்னு ஒரு கலர்ஃபுல் லைட் வச்சு ஆர்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க பூக்கட்டோட வாக்கிங் ஸ்ட்ரீட். பட்டாயா கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இருக்கிற வாக்கிங் ஸ்ட்ரீட் ரொம்ப சின்னதுங்க. நாம் அங்கேயே வாக்கிங் ஸ்ட்ரீட் பார்த்ததுனால இங்கே உங்களுக்கு நான் காட்டலங்க. ஏன்னா அதே பப் அண்ட் பார் தான் இங்கேயும் இருக்க போகுது. வாக்கிங் ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஐஸ்கிரீம் ரோல் ஷாப் பார்த்தேன். எனக்கு இது ரொம்பவே ஃபேவரேட், அதனால் நானும் அண்ணனும் டேஸ்ட் பண்ணலான்னு வந்துட்டோம். நாம் ஆர்டர் பண்ணது ஓரியோ வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரோல், அதை தான் இப்போ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மேக் பண்ற ப்ராசஸும் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க, நீங்களும் அதை பாருங்க.
டேஸ்ட் சும்மா சூப்பராக வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஐஸ்கிரீம் ரோலை சாப்பிட்ற வரைக்கும் ஒரு 15 minutes வாக்கிங் ஸ்ட்ரீட்டை வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் ஊர் சுத்த கிளம்பியாச்சு. இங்கே இருக்கிற டுக்டுக்கெல்லாம் கவனிச்சிங்களா, குட்டியாக கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கே யோயோவாக இருக்குது. பூக்கட்டுமே கலர்ஃபுல் லைட்ஸ், மியூசிக், ஸ்ட்ரீட் ஃபுட், மசாஜ்னு எல்லா விஷயங்களோட பயங்கர வைபாக தாங்க இருக்குது. பைக்கில் சுற்றுறதுக்கு செம ஜாலியாக தாங்க இருக்குது. பூக்கட் பொறுத்த வரைக்கும் நிறையா ஹோட்டல்ஸில் லைவ் சீ ஃபுட்ஸ் விற்கிறாங்க, பட் பட்டையாவோட காசு ஜாஸ்தியாக தான் இருக்குது. தி சின்னோ யார்ட் மார்க்கெட், மார்க்கெட்னு போட்டிருக்கு ஆனால் கார்மெண்ட் ஷாப் இருக்குது, என்ன கணக்குன்னு தெரிலங்க. ஓப்பன் ஸ்பேஸில் ரிச் ஆம்பியன்ஸில் இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. வீடியோவில் உங்களுக்கு நல்லா காட்டலான்னு பார்த்தா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டும் டுக்டுக்கும் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள். SB நைட் மார்க்கெட், இது தாங்க நம்மளோட நெக்ஸ்ட் பிளேஸு. பைக்கை பார்க் பண்ணிட்டு வரலாம். நமக்கு சொன்ன மாதிரியே இது செம பெரிய மார்க்கெட் தாங்க. அந்த மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே நிறைய வெரைட்டிஸும் பார்க்குறப்ப ப்ராடக்டோட குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்ல வேலைங்க நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணல, இங்கே நல்லதாக பார்த்து ஃபங்கியாக ஏதாவது வாங்கலாம். ட்ராவல் பேக் அண்ட் ட்ராலிஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷாப்ஸில் கார்மெண்ட்ஸ், பேக்கு, ஃபுட்வேர் இந்த மாதிரி தான் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு பூக்கட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். வைடு வெரைட்டிஸ் அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 45 minutes மார்க்கெட்டை சுற்றி பார்த்து வாட்ச், ட்ரெஸ், பேக் இந்த மூணத்தையும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அழகான ட்ரெஸ்ஸஸும் பேக்ஸும் இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குங்க. இந்த மார்க்கெட்லேயே இருந்தோம்னா இன்னும் நம்ம நிறைய வாங்குறதுக்கு டெம்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம கிளம்பலாம். கலர்ஃபுல் ஆம்பியன்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு ஒன்லி டூரிஸ்ட் மட்டும்தாங்க இங்கே வர்றாங்க. நான் தாய்லாண்டில் பார்த்த வரைக்கும் லோக்கல்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரீட் ஃபுட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நைட் ஆனாலே ஃபன் 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 தாங்க. என்ன இங்கே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்னா யாரையுமே இங்கே சோகமாகவோ டல்லாவோ பார்க்க முடியாது. எல்லாருமே செமஜாலியாக ஒரு பார்ட்டி மூட்லேயே தான் இருக்கிறாங்க. ஸ்டிக்கி மேங்கோ ரைஸ் கடையை பார்த்தீங்களா, நிறைய மக்கள் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. தாய்லாண்டில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெசர்ட் ஐட்டம். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் அது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த ஊர் போனாலும் பீஸா கடையில் மட்டும் ஒரு கூட்டம் இருக்கதாங்க செய்யுது. நம்ம டர்க்கி சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கேயும் மக்கள் கூட்டத்தோட நிறைய பீஸா ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. தாய்லாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்ஸில் மட்டும் இல்லைங்க, 7-Eleven மாதிரி இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் லிக்வர் செல் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றுங்க, நம்ம ஊரில் இருக்கிற டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி இங்கேயும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் லிக்வர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த டுக்டுக்கில் பார்த்தீங்களா, பாம்பே கிச்சன் லாஞ்சு நம்ம இந்தியன் ஹோட்டலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிசைன் டிசைனாக லைட்டை போட்டு தாய்லாண்டுக்காரங்க நம்ம மக்களை கவர்ந்துடுறாங்க. இப்போ டைம் நைட் அரௌண்ட் 11:00 ஆயிடுச்சுங்க. மக்கள் கூட்டம் பார்த்தீங்களா, சும்மா திருவிழா மாதிரி இருக்குது. பூக்கட்டில் இருக்கிற டுக்டுக்கை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஆனால் என்ன, அதில் போகிறதுக்கு தான் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க சொல்கிற விலை. நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்ததும் அரேபிய நைட்ஸ்லேருந்து நமக்கு டாட்டா கட்டுறாரு பாருங்க. என்னதான் ஏசி போட்டு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க்கில் ரெஸ்டாரண்ட் கட்டி வச்சுருந்தா கூட ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற கம்ஃபர்ட் வராதுங்க. மக்களும் நிறைய பேர் அதை தான் ப்ரிஃபரும் பண்ணுறாங்க. இந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் லைவ் ஃபிஷ்ஷை எவ்வளோ அழகாக தொட்டியில் போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஐலாண்டை போய் நம்ம பார்க்கலாம்.
Until then, bye from Lavi Sites.